என்னவென்றால், இலக்கியம் காலத்தை வென்றிருக்கிறது என்பதில் அமைப்பிற்கோ நடுவருக்கோ எந்த கருத்து வேறுபாடும் இல்லை. அப்படி காலத்தை வென்றிருப்பதற்கு எது காரணமாக இருக்கிறது? காவல்துறை அதிகாரி சொன்னார், நான் ரொம்ப தமிழ் படிக்கல, எனக்கு தமிழ் அவ்வளவா தெரியாது, ஆனா இந்த மேடையில் வந்து உட்காரணும், தமிழ் கேட்கணும். தமிழ் கேட்பதே மகிழ்ச்சி, தமிழை படிப்பதே மகிழ்ச்சி, தமிழை சுவப்பதே மகிழ்ச்சி, தமிழ் என்றாலே மகிழ்ச்சி. அதுக்கு அவர் தான் உதாரணம். அம்மா சொன்னாங்க, எங்க வீட்டுக்காரு இளமை திரும்புதுன்னு நினைச்சியா அப்படின்னு சொன்னவொன்னே நான் கிளம்பி வந்துட்டேன், அந்த சொல்லே எனக்கு சந்தோஷத்தை தருது. அம்மா என் இளமையை தொட்டா என்னால தாங்க முடியுமான்னு கேட்டாங்க. கவலைப்படாதீங்கம்மா, உங்க இளமையும் யாரும் தொட முடியாது, உங்க புலமையையும் யாரும் தொட முடியாது. அப்போ மகிழ்ச்சியான விஷயங்கள், மகிழ்வூட்டும் செழுமைகளாலே அப்படின்னு சொன்னா நல்லா புரிஞ்சுங்க. இலக்கியம் என்பது ஒரு கடல், அந்த கடலில் சிலர் கால் நினைக்கிறார்கள், சிலர் காற்று வாங்க வருகிறார்கள், சிலர் முத்து குளிக்கிறார்கள். இப்படி மகிழ்வை தருகிற ஒரு கடலை நான் உள்வாங்கி குடித்து சரியாக போகிறேன்னு அந்த மூணு பேரும் சொல்ல போறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, காலத்தை வென்று இலக்கியம் நின்றுக்குது, பண்பாட்டு செழுமை வளர்ந்துருக்குன்னு சொன்னா இன்னைக்கு காலம் நல்லா இருக்கா? அதை முதல்ல சொல்லணும். காலம் இன்னைக்கு நல்லா இருக்கா? இலக்கியம் இன்புறுத்துகிறதா அறிவுறுத்துகிறதா? இன்புறுத்துது. ஒன்றும் வேணாம், உங்களுக்கு புரியுற மாதிரி நீங்கள் எல்லாம் டிவி சீரியல் பார்ப்பீங்கல்ல, எல்லாம் ரொம்ப நல்ல பிள்ளைங்க மாதிரி அமைதியாக உட்காந்து எல்லாம் பார்ப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் பார்க்க மாட்டேன் சார், எங்கள் வீட்டில் பார்ப்பாங்க, நான் போகும்போது வரும்போது அப்படி பார்ப்பேன். ஒரு அம்மா சொல்லுது, அந்த ஒரு சீரியல் மட்டும் நான் பார்ப்பேன், ஏமாண்ணா அவளுக்கு என்ன கதியாவதுன்னு பார்க்கணும், அது வரைக்கும் நான் பார்ப்பேன். எல்லாரும் சீரியல் பார்ப்பீங்கல்ல. இப்போ நான் ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன், நான் சொல்ற இந்த அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டும் நீங்க பாக்குற சீரியல்ல வரலன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் பிரைஸ், சரியா? கொடுத்துருவோம். எனக்கு கொடுக்குற படத்துல இருந்து கொடுத்துறேன். நான் ஒரு அஞ்சு ஸ்டேட்மெண்ட் சொல்வேன், எப்பா நீ சொல்ல அந்த அஞ்சு ஸ்டேட்மெண்ட்டும் நான் பாக்குற சீரியல்ல வரலன்னு நீங்க ஒருத்தர் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் பிரைஸ் சொல்லவா? நம்பர் ஒன், அந்த குடும்பத்தை நான் பிரிக்காம விடமாட்டேன். நம்பர் டூ, அந்த கல்யாணத்தை நான் நிறுத்தாம விடமாட்டேன். மீறி கல்யாணம் நந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஃபர்ஸ்ட் நைட்டை நான் தடுத்தே தீருவேன். மீறி அதுவும் நந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த கருவை நான் கலைக்காம விடமாட்டேன். மீறி குழந்தை பிறந்துட்டு வச்சுங்க, அந்த குழந்தைய நான் கடத்தாம விடமாட்டேன். இது இல்லாம ஒரு சீரியல் சொல்லு. உங்க இலக்கியத்தால பண்பாட்டு செழுமை வளர்ந்திருந்தா இதெல்லாம் வரணுமா? வரலாமா? அப்போ வெறுமன இலக்கியத்தை மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம், அது மகிழ்ச்சி தருகிறது இல்லைன்னு சொல்ல ஒண்ணு வேணாங்க. இன்னைக்கு லஞ்ச் போலீஸ் காவல்துறை அதிகாரி வச்சுட்டு, காவல்துறை ஆக ஆசைப்பட்ட ஒரு அதிகாரி வச்சுட்டு சொல்றேன், ஒரு காலத்துல லஞ்சம்னு சொன்னான், அப்புறம் அதுக்கு இன்னொரு பேர் வச்சான், மாமுல் அப்படின்னா, அதை மாமுலா கொடுக்கறதுனால மாமுல்னா, அப்புறம் இப்ப ரொம்ப ஸ்டைலா கொஞ்ச காலம் சம்திங்னா சார் சம்திங்னா, இப்போ ஒரு பேர் வச்சுக்கிறான் தெரியுமா லஞ்சத்துக்கு? நம்ம ஆளுக்கு என்ன அறிவிப்பாருங்க, இப்ப என்ன தெரியுமா லஞ்சத்துக்கு பேரு? மாமுல் கிடையாது, சம்திங் கிடையாது, லஞ்சம் கிடையாது, இப்ப என்ன தெரியுமா லஞ்சத்துக்கு பேரு? சார் ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிடுறோம் சார். இல்லது லஞ்சத்துக்கு பேர் வச்சுக்கிறான் சார், ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிடுறோம் சார். நீங்க நல்லா யோசித்து பாருங்களேன், ஃபார்மாலிட்டிஸ் எங்க சொல்லுவோம் நம்ம நம்ம வீடுகளில்? நல்லது கெட்டது நடந்தா சார், எங்க ஃபேமிலியில நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு அப்படிதானே சொல்லுவோம். அதுக்கு தானே ஃபார்மாலிட்டிஸ் வேறு இருக்கும். தமிழ்ல சொல்லணும்னா செய்முறை இல்லையா, முறை தவறி செய்யற காரியத்துக்கு செய்முறைன்னு பேர் வச்சுக்கிறாங்க. நம்மால என்ன சொல்ல யோசித்து பாருங்க, இப்படி எல்லாம் காலம் கெட்டிருக்கும் போது இவ்வளவு காலம் உங்கள் இலக்கியம் இந்த காலத்தை கழுவி இருக்க வேண்டாமா? இந்த காலத்தை சுத்தப்படுத்தி இருக்க வேண்டாமா? சந்தோஷமா கேட்கிறோம், மகிழ்ச்சியா இருக்கிறோம், அதுதான் ஒண்ணு வேணா. எப்படி அது சந்தோஷம் கொடுக்கிறது? அல்லது இப்போ திருவள்ளுவர் என்ன சொன்னாரு இலக்கியத்தை? செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் இயப்படும். திருவள்ளுவர் என்ன சொன்னாரு? அது உணவு. பாரதி வந்தார், இன்பத் தேன் வந்து காயுது பாதிலே, அவர் அதை தேன் சொன்னார். அப்புறம் கம்பர் என்ன சொன்னாரு? செவி நுகர் கனிகள் சொன்னார். திருவள்ளுவர் உணவுன்னு சொல்றாரு, கம்பர் கனின்னு சொல்றாரு, பாரதியார் தேன் சொல்றாரு, எது சரி எது சரி? மூணு சரி. பசித்தால் அது உணவு, செரிக்க வேண்டும் என்று சொன்னால் அது பழம், உனக்கு நோய் வந்தால் அது தேன். எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது உன் கையில் தான் இருக்கிறதே தவிர இந்த மூன்றும் தவறானதில்லை. நல்லா புரிஞ்சுங்க. நான் யோசித்து பாருங்க, நான் ஒரு செய்தி சொல்லவா? இலக்கியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா நம்ம எல்லாம் தெரிஞ்சிருவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்கல்ல. நம்ம வார்த்தைக்கு ஒரு ஒரு பவர் இருக்கு. இந்த மேடையில் இத்தனை மணிக்கு பிறகு
இத்தனை உரைகள் கேட்ட பிறகு இத்தனை பெருங்கூட்டம் அசையாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் என்ன பொருள்? நான் பேசுகிற மொழி, நீங்கள் அந்த மொழியை புரிந்து கொள்ளுகிறீர்கள். எங்கள் சொல்லுக்குள் ஒரு வைப்ரேஷன் இருக்கு இல்லையா? அந்த சொல் தான் இந்த மேடையை, இந்த காவல்துறை அதிகாரியை, இந்த அமைப்பாளர்களை, இந்த கூட்டத்தை, இந்த பெண்களை கட்டி போட்டு உட்கார வைத்திருக்கிறது. எப்படிப்பட்ட பவர் தெரியுமா இருக்கு? ஒருத்தன் டெய்லி காலையில் 5 மணிக்கு டீ கடையை தரப்பான். திறக்கும் போது அந்த பக்கம் ஒரு சாமியார் போவார். சரின்ட்டு அவருக்கு முதல் டீ அவருக்கு ஃப்ரீயாக கொடுப்பான், சென்டிமெண்ட்டாக. ஒன்று அவர் வாங்கி குஷ்டு போயிடுவார். இவனும் ஒன்றும் பேச மாட்டான், அவரும் ஒன்றும் பேச மாட்டார். டீயை போட்டு அவர்கிட்ட கொடுப்பான், குஷ்டு போயிடுவார். இது மாதிரி ஒரு 5 வருஷமாக நடக்குது. அதே மாதிரி ஒரு நாள் காலையில் 5 மணிக்கு டீ இப்படி கடையை திறந்து டீ போடுறான். அந்த சாமியார் வரும்போது எதிர்க்க அந்த ஊர் ரவுடி வந்துட்டான். ஏய், எனக்கு ஒரு டீ போடு அப்படின்னா சொன்னா, இல்லை சார், முதல் டீ சாமியார் கொடுத்துட்டு அடுத்தது உங்களுக்கு போடுறேன், நான் அவசரமாக போனேன், எனக்கு டீ போடு. இல்லை சார், சென்டிமெண்ட்டாக ஃபர்ஸ்ட் டீ அவருக்கு தான் கொடுப்பேன், செகண்ட் டீ உங்களுக்கு தர, நான் அவசரமாக போனேன், எனக்கு டீ போடு. சார், 5 வருஷமும் நடக்குது சார், அவருக்கு முதல் டீ, ரெண்டாவது டீ உங்களுக்கு போட்டுறேன், நான் அவசரமாக போனேன், எனக்கு டீ போடு. ஒன்னது சாமியார்னா அப்படின்னா, அதாவது அவனுக்கே டீ போட்டு கொடுத்துரு முதல். சரின்ட்டு அவனுக்கே முதல் டீயை போட்டு கொடுத்தானே, இவன் வாங்கி குஷ்டு அப்படி போனானே, ஒரு ராலி அடிச்சு செத்து போயிட்டான். உடனே டீ கடைக்காரன் என்ன பண்ணான், இந்த சாமியார் தான் ஏதோ சாபம் கொடுத்தான். சாமி, என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்களேண்ணா? அந்த சாமியார் சொன்னான், நான் என்னப்பா பண்ணேன், அவன் தான் வந்ததுலேருந்து சீக்கிரம் போகணும் சீக்கிரம் போகணும்னா சீக்கிரம் போயிட்டான். வார்த்தை, சொல், இப்போ இந்த சொல்ல நீங்க மகிழ்கிறீங்க இல்லையா? நல்லா புரிஞ்சுங்க, சொற்களை பேசித்து வாசித்து நடித்து பேசி பாடாக்கி நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் இந்த இலக்கியத்துக்கு பயன். ஒரு வயசானவர், நம்ம மொழியை நம்ம முன்னோர்கள் எப்படி பயன்படுத்துறாங்க தெரிஞ்சுங்க. ஒரு வயசானவர், ரொம்ப வயசானவர், அவரை பார்க்க இன்னொருத்தர் வர்றார். அவர்கிட்ட இவரை மாதிரியே வயசானவர் பக்கத்தூர்ல இருக்கிறார். அவரு எப்படி இருக்கிறாருன்னு கேட்கணும், இருக்கிறாரா செத்துட்டாரான்னு கேட்கணும். செத்துட்டாரான்னு கேட்கறது அமங்கலம். அதனால அடுத்த மாசம் அவரை வந்து பார்க்கலான்னு இருக்கிறேன். அதை இருக்கிறாரா போயிட்டாரான்னு கேட்கல, ஏன்னா இவரை விட வயசானவர். செத்துட்டாரான்னு கேட்கறது அமங்கலம். அடுத்த மாசம் அவரை வந்து பார்க்கலான்னு இருக்கிறேன். இதுக்கு இவர் பேர் சொல்றாரு, போன மாசம் வந்திருந்தீங்கன்னா பார்த்துருக்கலாம். செத்துட்டாரா என்பதுதான் கேள்வி, செத்து போய்விட்டார் என்பதுதான் பதில். ஆனால் இந்த சொற்களே இல்லாமல் ஒரு உரையாடல் முகிழ்கிறதே, அதுதான் தமிழ் நிகழ்ச்சி. சார், ஒரு செய்தி உங்களுக்கு நான் இங்க சொல்றேன். இன்னைக்கு வந்து சங்க இலக்கியத்துல உடனே அவங்க வந்து சொல்லுவாங்க, அந்த இலக்கியத்துல என்ன இருக்குது தெரியுமா? எல்லாம் எல்லாம் இருக்குது, யார் இல்லைன்னா. அதை படிச்சவன் எப்படி இருக்கான், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு பெரியவர் பஸ்ல உட்காந்துக்கிறார். பக்கத்தில் ஒரு இந்த காலத்து பையன், ஒரு ஐடி ஃபீல்டு பையன் வந்து உட்காடுறான். காதில் என்னென்னமோ மாட்டின்னுக்கிறான், இப்போ தான் என்னென்னமோ மாட்டின்னுக்கிறான்ல. வந்து உட்காந்த பிறகு அவன் கையிலேருந்து ஒரு பொட்டலத்தை பிரித்தான், பிரித்து தின்னான், தோலை அப்படி துப்புனான், திருப்பி பிரித்து தின்னான். பக்கத்தில் ஒரு ஆறு உயிரோடு உட்காந்துக்கிறத பற்றியே கவலைப்படல, அவன் பாட்டு தின்றான் துப்புறான் என்னென்னமோ பண்ணினேங்கிறான். இந்த பெரிய ஒரு கம்முட உட்காந்துக்கிறார், 3-4 பேக்கெட் காலி பண்ணிட்டான். இந்த பஸ்ஸு கொண்டு போய் அடுத்த பஸ் ஸ்டாண்டில் நின்ன உடனே இந்த பெரியர் வெளியே கையை நீட்டி ஒரு 10 ரூபாய்க்கு கள்ளை வாங்கினார். வேர்க்கல்ல வாங்கின உடனே இவனை பார்த்து, எப்பா 2 கல்லை எடுத்துக்கோ. உடனே இவன், நோ 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 நோ, இவர் ஏன்னா இவர் 10 வருஷத்துக்கு முன்னால் பேக் பண்ணதான் சாப்பிடுவார், இப்போ வாங்கின 2 கல்லை எடுத்துக்கோ. அவன், நோ 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 நோ, சும்மா 2 கல்லை எடுத்துக்கப்பா, நான் தான் வேணான்னு சொல்கிறேன்ல, வேணாம், ஐ டோன்ட் வாண்ட். அதுக்கு அதை பெரிய சொன்னார், அது இல்லை தம்பி, பக்கத்தில் இருக்கிறவனை பார்க்க விட்டு சாப்பிட்டா அது சாணியை தின்றதுக்கு சமம். இது வரைக்கும் அதைத்தான் செஞ்சான். சொல்லால், இலக்கியத்தால், சூழலால் மகிழ்ச்சியை ஏற்படுத்த முடியும் என்பதற்கு 1000 உதாரணங்கள் இந்த மேடையில் நான் சொல்லிக்கொண்டே போயிருக்க முடியும். நல்லா புரிஞ்சுங்க, இன்னைக்கு இருக்கிற அப்ரோச் ஒன்னு சொல்லுவாங்க, இன்றைக்கு இருக்கிற மாணவர்களை திருத்துவதற்கு அம்மா சொன்னாங்கல்ல, பிள்ளைகள் எப்படிலாம், பெற்றோர் கண்ட்ரோலும் இல்லை, டீச்சர்ஸ் கண்ட்ரோலும் இல்லை. இப்பெல்லாம் புக் ஃபேருக்கு போனா பிள்ளை வளர்ப்பது எப்படி அப்படின்னு புக் விற்கிறான். நம்ம அப்பா அம்மாலாம் நம்மள புக்கு படிச்சா வளர்த்தாங்க, பிள்ளை வளர்ப்பது எப்படின்னு புக்கு வைக்கிறான். அதை ஒரு 5ஆம் கிளாஸ் பையன் படிக்கிறான். நீ ஏன்டா படிக்கிறன்னா, என்ன கரெக்டா வளர்க்குறாங்களான்னு செக் பண்றேன். அப்படி இருக்குது நம்ம நிலைமை. இப்போ எங்க ஸ்கூல்ல சார், நான் +1 +2, திடீர்னு எங்க ஹெட்மாஸ்டர் +1 +2 பசங்களை போட்டு அடி அடி அடிக்கிறாரு. உடனே நான் போய், சார் ஏன் சார் அடிக்கிறீங்க? அருள் பிரகாஷ் இவன் என்ன பண்ணா தெரியுமா, என்ன பண்ணா, பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்று அந்த பொண்ணுங்களெல்லாம் பாக்குறான். உங்களுக்கு எப்படி தெரியும்னா, நான் அங்க போனேன். நீங்க ஏன் சார் அங்க போனீங்கன்னா, இவன் பாக்குறானான்னு பாக்குறதுக்கு நான் போனேன். சார் வாங்க சார்,
டேய் வாங்கடா, ஏன்டா பஸ் ஸ்டாண்டில் போய் பொண்ணுங்களாம் பார்க்கல, தப்பு இல்லையா அதெல்லாம், ஏன்டா இப்படி ஹெட்மாஸ்டர் அடி வாங்குறீங்க? ஒரு பையன் சொன்னான், சார் நீங்கள் தானே சொன்னீங்க. நான் என்னடா சொன்னேன், தமிழ் நடத்தும்போது சொன்னீங்கல்ல, தமிழ் நடத்தும்போது என்ன சொன்னீங்க, அழகு எங்கே இருந்தாலும் ரசிக்கணும்னு சொன்னீங்கல்ல. நான் ஒரு மலையை ரசிங்கடா கடலை ரசிங்கடானா, இவன் பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டான். அதில் ஒரு பையன் என்ன கேட்டான், சார் இது என்னது முகம், இங்கிலீஷில் இதுக்கு என்ன பேர், ஃபேஸ் அல்லது இன்னொரு பேர் ஃபிகர். முகம் பார்க்க போனேன்னு சொல்லி பாருங்க தப்பா தெரியல, ஃபேஸ் பார்க்க போனேன்னு சொல்லி பாருங்க தப்பா தெரியல, ஃபிகர் வெட்ட போனேன்னா தப்பா தெரியுது, எங்களை என்ன பண்ண சொல்றீங்க அப்படின்ட்டான். அப்போ நான் அவன் கிட்ட சொன்னேன், ஒழுக்கம்னா என்ன தெரியுமா, நம்ம வீட்டில் எதை செய்ய மாட்டோமோ அது வெளியேயும் செய்யக்கூடாது, அதுக்கு பேர் தானே ஒழுக்கம். வீட்டில் எதை செய்ய மாட்டோமோ அது வெளியேயும் செய்யக்கூடாது, அதுக்கு பேர் தான் ஒழுக்கம். இப்போ நீ ரோட்டில் போகிற பொண்ணை பார்த்து ஃபிகர்னு சொல்கிறேன், நம்ம வீட்லேயும் பெண்கள் இருக்காங்க, எவனாவது உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாவை பார்த்து இதான் என்ன பெற்ற ஃபிகர் சொல்லுவியா, இல்லை உங்கள் பாட்டியை பார்த்து எங்கள் அப்பாவை பெற்ற ஃபிகர் உக்காந்துக்குது பாரு சொல்லுவியா, இல்லை என் அப்பாவாவது நான் மொத்தம் மூணு ஃபிகர் பெற்றேன், பெரிய ஃபிகர் பிஏ படிக்குது, அடுத்த ஃபிகர் டென்த் படிக்குது, சொல்லுவாரா சொல்ல மாட்டால. வீட்டில் எதை செய்ய மாட்டோமோ அதை வெளியேயும் செய்யக்கூடாது, அதுதான் ஒழுக்கம் என்பதற்கு இலக்கியம் தேவையில்லை, அன்றாட வாழ்வியல் போதும், இலக்கியம் வந்து கொஞ்ச நேரம் உங்களை இன்புறுத்துவதாக அமைகிறது. ஒரு செய்தி உங்களுக்கு நான் திருப்பி திருப்பி சொல்ல விரும்புகிறேன். இப்போ நீங்கள் நிறைய நம்ம யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்னு பல விஷயங்களை நம்ம படிக்கிறோம். அப்படி படிக்கிற போது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் என்னன்னா, அந்த பாடல்கள் எல்லாம் கேட்பதற்கு உற்சாகமாக இருக்குது. இப்போ அம்மா கூட நிறைய மனப்பாடமாக பாடல் சொன்னாங்க, அந்த பாடல்கள் கேட்கும் போது ஒரு சந்தோஷமாக இருக்கிறது, அது மனசை திருப்திப்படுத்துகிறது. நம்ம வீட்டில் டிவியில் தொலைக்காட்சியில் பாடல்கள் கேட்கிறோம், அந்த பாடல்களில் வருகிற காட்சிகள் கற்பனை காட்சிகள் சந்தோஷமாக இருக்கு, அந்த பாட்டு அதை ஷூட் பண்ணியிருக்கிற விதம் அவங்க ஆடுற டான்ஸு இதெல்லாம் ஏன் எதுக்குன்னு கேட்காம நம்ம சந்தோஷப்பட்டுறோம் இல்லையா. இப்போ யோசித்து பாருங்க, காதலனும் காதலும் இப்படி தொட்டோன்னு அந்த அந்த காட்டுக்குள்ளேருந்து ஒரு 100 பொண்ணு ஓடியாருது, ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டு ஓடியாருது. நம்ம யாராவது இது வரைக்கும் கேட்டிருக்கோமா, இந்த 100 பொண்ணு இந்த காட்டுக்குள்ளே என்ன பண்ணிருந்துச்சு, இது ஒரே மாதிரி ட்ரெஸ் எந்த டெய்லர் தச்சு கொடுத்தான், ஏன் இதெல்லாம் கேட்குறோமா, கேட்டால் என்ன சொல்கிறோம், உன்னை கனவு சீன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு போயிடும். யதார்த்தத்தை மீறிய சந்தோஷங்களை இன்னைக்கு சொல்லிக் கொடுக்குறதுன்னு சொன்னால், இன்னைக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தோ அன்னைக்கு இலக்கியங்கள் சொல்லிக் கொடுத்துச்சு, அவைகளை கேட்டு அழகாக ருசித்து மகிழ்ந்து விட்டு போகிறோம். அந்த மகிழ்ச்சியால் தான் நாமும் நின்று கொண்டிருக்கிறோம், இலக்கியங்களும் நின்று கொண்டிருக்கிறது. இலக்கியத்தை படிக்க படிக்க மகிழ்ச்சி, படிக்க படிக்க மகிழ்ச்சி, படித்து கொண்டிருந்தால் நிகழ்ச்சி, அதை தாண்டி அதிலே கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லியிருந்தால் இன்றைக்கு உலகம் திருந்தி இருக்க வேண்டும், திருந்தவில்லை என்பதால் மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். வழிந்திருக்கிற மனசை மடைமாற்ற பல விஷயங்கள் உண்டு, இலக்கியம் மகிழ்ச்சி மட்டுமே படுத்துகிறது என சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமையாக இந்த மாமன்றத்திலே நகைச்சுவை உணர்வு கலந்து நல்ல செய்திகளை யதார்த்தமாக கொடுத்த அருமை சகோதரர் அருள் பிரகாசம் அவர்களுக்கு இந்த மாமன்றம் தன்னுடைய நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறது. அடுத்தடுத்து பேச வருபவர்கள் மீண்டும் தலைப்பை நன்றாக ஒருமுறை பார்த்துவிட்டு பேசுவீர்கள் என்று நான் நினைக்கிறேன். காலத்தை வென்று தமிழ் இலக்கியம் தழைத்து நிற்பது. ஒரு கேள்வி எனது அருமை சகோதரர் அவரிடம் கேட்கலாம் என்று நினைத்தேன், ஆனால் கேட்க வாய்ப்பில்லாமல் இப்பொழுது உங்களிடம் நான் கேட்கிறேன். ஏனென்று சொன்னால் இப்பொழுது நீங்கள் தான் பேச வரப்போகிறேன். காலத்தை வென்று நிற்பது என்றால் என்ன பொருள்? காலம் கடந்து ஒன்று நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன அடையாளம்? அதை கண்டிப்பாக இந்த மாமன்றத்தில் அவரவர்களுடைய பாணியிலே இலக்கிய பெருமக்கள் சொல்வார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். ஏனென்றால் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஒரு இலக்கியம் என்பது, ஒரு கலை என்பது காலம் கடந்து நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு என்ன அடையாளம்? என்ன அடையாளம் இருந்தால் அது காலம் கடந்து நிற்கும் என்பதை வருபவர்களும் சொல்ல வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த வகையிலே அருமை சகோதரரை அடுத்து பண்பாட்டு விழுமியங்களாலே என்று சொல்வதற்கு அருமைக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய அன்பு சகோதரியார் பேராசிரியை திருமதி ரேவதி கிருபாகரன் அவர்களை உங்கள் கரகோஷத்தோடு இந்த மன்றம் பாராட்டி அழைக்கிறேன்.